ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோம மகா பிரதோஷம். அவசியம் அனைவரும் சிவ தரிசனம் செய்ய வேண்டிய நாள். பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாபங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாகியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். இன்றைய தினம் செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் சொல்கின்றன. அதனால இந்த அற்புதமான தினத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் இயற்றிய சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சிவனுக்குரிய வழிபாடுகளில் சிவராத்திரியும் பிரதோஷமும் மிகவும் முக்கியம். மனிதர்களின் தோஷங்களையும் பாபங்களையும் நீக்குவதால் இந்த வழிபாடு பிரதோஷம்னு அழைக்கப்படுறது. மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷமும் சோமவார பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. நம்பிக்கையோடு நமக் சிவாய் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை ஈஸ்வரனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், தீவினை விலகும். சோமன் என்றால் சிவன். சோமவாரம்ன்றது திங்கட்கிழமை. சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை வரும் சிறப்பு வாய்ந்த இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்க தீராத வினைகளும் தீரும், எப்பேற்பட்ட சோதனைகளும் நீங்கும். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். அந்த சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்தில் உலகமே ஒடுங்குகிறது. எனவே ஈசனிடம் நாம் ஒடுங்க, அதுவே சரியான நேரம். உலக மக்களை காக்க ஆழகால விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்துக் கொண்டவர் சிவபெருமான் நீலகண்டர். சோமன் என்றால் சந்திரனையும், திங்கள் என்றாலும் சந்திரனை குறிக்கிறது. சந்திரனை பிறையாக்கி தன் சிரசிலேயே வைத்து அணிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன். நம் மனதில் குழப்பத்துக்கும் அவனை காரணம், நாம் தெளிவாக இருப்பதற்கும் அவனை காரணம். ஆகவே மனக்லேசத்துடனும் மனக்குழப்பத்துடனும் மனோபலம் இல்லாமல் மன தெளிவில்லாமல் துன்பப்படுபவர்கள் இந்த திங்கட்கிழமையில் வரும் சோம பிரதோஷ வேளையில் சிவபெருமானை சிவனாரை வழிபடுவது நன்மை பயக்கும். இந்த சோமவார பிரதோஷம் மனக்குழப்பத்தை தீர்க்கும், தெளிவை உண்டாக்கும். ஜாதகத்தில் உள்ள சந்திரதோஷம், ராகு கேது போன்ற நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். இன்று திங்கட்கிழமை திரையோதசி நாளில் நாம் சந்தனம் பால் இளநீர் கொண்டு சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் அனைத்தும் விலகும். ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வில்வேலை, ஒரு பிடி அருகம்புல், இதை சிவபெருமானுக்கு கொடுத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவபெருமானையும் வணங்க சகல துன்பங்களும் விலகும். தொழில் மேன்மையடையும், கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை நீங்கும் என்பது நிச்சயம். இந்த அற்புதமான வேளையில் ஆதிசங்கரர் ஏற்றிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல மொத்தம் 27 சரணங்கள், அதாவது 27 ஸ்லோகங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு வரியும் நமக் சிவாயன் சொல்லி முடிவடையிறது. நமக் சிவாய என்னும் ஐந்து எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் பஞ்சாட்சரி மந்திரம்னு அழைக்கப்படுறது. இது மந்திரத்திலேயே மகா மந்திரமா சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கொண்டு 27 ஸ்லோகங்கள்ல சிவபெருமானின் பெருமையை விளக்கி சொல்லும் இந்த ஸ்லோகத்தோட நான்கடிகளிலும் நமக் சிவாயன் சொல்லி சொல்றதுனால 108 முறை இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும் வகையிலேயே இந்த ஸ்தோத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாள்ல இந்த ஸ்தோத்திரம் சொல்ல நமக்கு பல ஜென்ம பாபங்கள் நீங்கும். இந்த ஸ்தோத்திரத்தை முழுவதுமே பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் அவரவர் நட்சத்திரத்துக்கு கீழே உள்ள ஸ்லோகத்தை அவரவர் தினம் பாராயணம் செய்து வர சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம். ஓம் நம சிவாய 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 நம சிவாய
ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய தாமலேஷ தூத கோக பந்தவே நம சிவாய நாம சேஷிதான மத்பவாந்தவே நம சிவாய பாமரேதர பிரதான பந்தவே நம சிவாய காலபீத விப்ரபால பாலதே நம சிவாய ஷூலபின்ன துஷ்ட தக்ஷ பாலதே நம சிவாய மூல காரணாய கால காலதே நம சிவாய பாலயாதுநாதயாள வாழதே நம சிவாய இஷ்ட வஸ்து முக்கியதான கேத்தவே நம சிவாய துஷ்ட தைத்திய வம்ச தூம கேத்தவே நம சிவாய சிருஷ்டி ரக்ஷணா தர்ம சேத்தவே நம சிவாய அஷ்டமூர்த்தயே விருஷேந்திர கேத்தவே நம சிவாய ஆபதத்ரிபேதடங்கஹஸ்ததே நம சிவாய பாபஹாரி திவ்ய சிந்து மஸ்ததே நம சிவாய பாபதாரி நேல சன்னமஸ்ததே நம சிவாய சாபதோஷ கண்டன பிரசஸ்ததே நம சிவாய வ்யோமகேஷ திவ்ய பவ்ய ரூபதே நம சிவாய ஹேமமேதினி தரேந்திர சாபதே நம சிவாய நாம மாத்ர தக்த சர்வ பாபதே நம சிவாய காமனைக தான ஹ்ருத்துராபதே நம சிவாய பிரம்ம மஸ்தகாவலி நிபத்ததே நம சிவாய ஜிஹ்மகேந்திர குண்டல பிரசித்ததே நம சிவாய பிரம்மணே பிரணீத வேத பத்ததே நம சிவாய ஜிம்ஹகால தேக தத்த பத்ததே நம சிவாய காமநாசனாய சுத்த கர்மணே நம சிவாய சாமகான ஜாயமான ஷர்மணே நம சிவாய ஹேமகாந்தி சாக சக்கியவர்மணே நம சிவாய சாமஜாசுராங்க லப்த சர்மணே நம சிவாய ஜன்ம மிருத்யு கோர துக்க ஹாரிணே நம சிவாய சின்மயைக ரூப தேக தாரிணே நம சிவாய மன்மனோரதாவ பூர்த்திகாரிணே நம சிவாய சன்மனோகதாய காம வைரிணே நம சிவாய யக்ஷராஜ பந்த வேதயாளவே நம சிவாய தக்ஷபாணி சோபிகாஞ்சனாளவே நம சிவாய பக்ஷிராஜ வாக ஹிருச்சயாளவே நம சிவாய அக்ஷிபால வேத பூத தாளவே நம சிவாய தக்ஷஹஸ்த நிஷ்ட ஜாத வேதசே நம சிவாய அக்ஷராத்மனே நமத்விடௌஜசே நம சிவாய தீக்ஷித பிரகாஷிதாத்ம தேஜசே நம சிவாய உக்ஷராஜ வாகதே சதாங்கதே நம சிவாய ராஜதாச்சலேந்திர சாணுவாசினே நம சிவாய ராஜமான நித்ய மந்தஹாசினே நம சிவாய ராஜகோர காவதம்சபாசினே நம சிவாய ராஜராஜ மித்ரதா பிரகாஷினே நம சிவாய தீனமான வாலிகாமதேனவே நம சிவாய சூனபான தாக கிருத்கிருஷாணவே நம சிவாய ஸ்வாணுராக பக்த ரத்னசாணவே நம சிவாய தானவாந்தகார சண்டபானவே நம சிவாய சர்வமங்களா குச்சாகிரஷாயினே நம சிவாய சர்வதேவதா கணாதிஷாயினே நம சிவாய பூர்வதேவநாச சம்விதாயினே நம சிவாய சர்வமன்மனோஜபங்கதாயினே நம சிவாய ஸ்தோக பக்தி தோபி பக்த போஷினே நம சிவாய மாகரந்த சாரவர்ஷிபாஷினே நம சிவாய ஏகவில்வதான தோபி தோஷினே நம சிவாய நைக ஜன்ம பாபஜால சோஷினே நம சிவாய சர்வஜீவரக்ஷணைகஷீலினே நம சிவாய பார்வதி பிரியாய பக்த பாலினே நம சிவாய துர்விதக்த தைத்ய சைன்யதாரினே நம சிவாய ஷர்வரீஷதாரிணே கபாலினே நம சிவாய பாஹி மாமு மாமனோஜ்ஞ தேஹதே நம சிவாய தேஹி மே வரம்சிதாத்ரிகேஹதே நம சிவாய மோஹிதார்ஷி காமினி சமூகதே நம சிவாய ஸ்வேஹித
प्रसन्न कामदोह ते नमः शिवाय मंगलप्रदाय गोतुरंग ते नमः शिवाय गंगया तरंगितोत्तमांग ते नमः शिवाय संगर प्रवृत्त वैरी भंग ते नमः शिवाय अंगजारये करे कुरंग ते नमः शिवाय ईहितक्षण प्रदान केतवे नमः शिवाय आहिताग्निपालकोक्षकेतवे नमः शिवाय देहकान्तिदूतरौप्य दातवे नमः शिवाय गेहदुःखपुञ्जधूमकेतवे नमः शिवाय त्र्यक्षदीन सत्कृपाकटाक्षते नमः शिवाय दक्ष सप्त तन्तुनाश दक्षते नमः शिवाय ऋक्षराज भानुपावकाक्षते नमः शिवाय रक्षमां प्रपन्न मात्र रक्षते नमः शिवाय न्यंकुपाणये शिवं करायते नमः शिवाय संकटाब्दितीर्ण किंकरायते नमः शिवाय कंकभीषिता भयंकरायते नमः शिवाय पंकजाननाय शंकरायते नमः शिवाय कर्मपाशनाशनीलकंठते नमः शिवाय शर्मदाय नर्यभस्मकंठते नमः शिवाय निर्ममर्षिसेवितोपकंठते नमः शिवाय कुर्महेण तीर्णमद्विकुंठते नमः शिवाय विष्टपादिपायणं रविष्णवे नमः शिवाय शिष्टविप्रहृद्गुहाचरिष्णवे नमः शिवाय इष्टवस्तुनित्यतुष्ट जिष्णवे नमः शिवाय कष्टनाशनाय लोकजिष्णवे नमः शिवाय अप्रमेय दिव्य सुप्रभावते नमः शिवाय सत्प्रपन्न रक्षण स्वभावते नमः शिवाय स्वप्रकाश निस्तुलानुभावते नमः शिवाय विप्रडिंब दर्शिताद्रभावते नमः शिवाय सेवकाय मे मृड प्रसीदते नमः शिवाय भावलभ्यतावक प्रसादते नमः शिवाय पावकाक्ष देव पूज्य पादते नमः शिवाय तावकांग्री भक्त दत्त मोदते नमः शिवाय भुक्ति मुक्ति दिव्य भोगदायिने नमः शिवाय शक्ति कल्पित प्रपंच भागिने नमः शिवाय भक्त संकटापहार योगिने नमः शिवाय युक्त सन्मनस सरोज योगिने नमः शिवाय अंतकांतकाय पापहारिने नमः शिवाय शांतमाय दंति चर्मदारिने नमः शिवाय संतताशितव्यता विदारिने नमः शिवाय जंतुजात नित्य सौख्यकारिने नमः शिवाय शूलिने नमो नमः कपालिने नमः शिवाय पालिने विरिंचि तुंडमालिने नमः शिवाय लीलिने विशेष रुंडमालिने नमः शिवाय शीलिने नमः प्रपुण्यशालिने नमः शिवाय शिव पंचाक्षर मुद्रां चतुष्पदोल्लास पद्यमणिघटितां नक्षत्रमालिकामिह ददुपकंठं नरो भवेत् सोमः इति श्रीमत्परमहंस परिव्राजकाचार्यस्य श्री गोविंद भगवत पूज्य पाद शिष्यस्य श्रीमच्चंकर भगवद कृतौ श्री शिव पंचाक्षर नक्षत्रमाला स्तोत्रं संपूर्णं श्री गुरुभ्यो नमः।